இதுவரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. அதனாலதான் சார் இந்த சினிமா ஃபீல்டு இன்னும் அவர் தக்க வச்சுட்டு இருக்கு. இல்லைனா தக்க வச்சுட்டு இருக்காரு, தூக்கி போட்டுணும். இந்த சினிமா வெளியே சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு, பட் ஆனால் கேலி கிண்டலுக்கு ஆளாகிறதுக்கு முடியல சார். என்ன பணம் மரத்துக்கு நின்று பாலை குடிச்சா கூட ஒருவே நம்ப மாட்டேங்கிறா சார். கிட்டத்தட்ட நாங்கள் இருட்டு அறையில் முறத்து கொடுத்தா நெருங்கி இருக்கோம். அதாவது ஷாம் சாரும் அந்த மேடமும் வந்து இந்த ஒரு 6 மாதமாக இந்த படம் எடுக்கும் பொழுது இருந்து வேலையே வாங்கிட்டு இருக்காங்க. எங்களை வந்து நிறைய புழிஞ்சிட்ருக்காங்கன்னு நிறைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஜெயாகாஷ் சார் வந்து 30 வருஷமாக இதே இதில் தான் வந்துட்டுருக்கார். இதே டெம்போ, அதாவது மியூசிக்கில் சொல்லணும், அதை டெம்போ ஒரு டெம்போ போகிறீங்களா, நம்ம ஹார்ட் பீட் ஒரு 30 வருஷமாக இருந்துட்டுருக்கார் சார். நான் அவரோட பண்ண ஒரு படம் பண்ணியிருக்கேன் சாரோட. அந்த படம் வந்து சிம்ரனும் சாரும் நடிச்சிருப்பாங்க. கிச்சா வயசு 16. அப்போது சார், அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கல சார். இதை நான் விஜயகாந்தோடைய அவங்களுடைய பூஜையில் தான் சார் பார்த்துருப்பேன். விஜயகாந்த் சார் பூஜைனாலே ஒரு 100 பேர் இருப்பாங்க சார். ஆனால் என்ன கேரக்டர் தெரியாதுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க சார். உண்மையாகவே சார், உண்மையாக அப்படி ஒரு மகா நடிகனை நான் பார்க்கல சார். அதாவது நான் ஹீரோ, நான் புக் பண்ணுற கதைக்கு புக் பண்ணுறதுலாம் ரெண்டாவது சார். என் கூட இருக்கிறவங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க சார். யூஆர் கிரேட், யூஆர் கிரேட். என் கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, பயணிச்சு வராங்க. நான் அந்த ட்ரெயினில் போகிறேன், எல்லோரும் வரட்டும். அதுக்கப்புறம் கேரக்டர் பார்த்துக்கலான்றார் பாருங்க. அவருடைய ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, 30 வருஷம் சார். அதனால தான் சார் இந்த சினிமா ஃபீல்டு இன்னும் அவர் தக்க வச்சுட்ருக்கு. இல்லைனா தக்க வச்சுட்ருக்காரு, தூக்கி போட்டுணும். இந்த சினிமா தூக்கி ஒரே இடத்துல அப்படியே அடுத்த எவ்வளோ படம் என்ன படம் பண்ணால் கூட ஃபீல்ட் அவுட்ல ஆகிடுவாங்க சார். ஆனால் இன்னும் சஸ்டெயினோட மெருகோட சார். இது எனக்கு என்னமோ தோணும் சார், உலகம் சுற்றுபாலிமன் வந்து பேங்காங்க தான் பண்ணாங்க ஒரு புரட்சி தலைவர் பாடல். அந்த மாதிரி இது பெரிய அளவில் வெற்றி அடையணும் நான் மனதார உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் சார். ஸோ இது விழா இல்லை சார், இது ஒரு இட்ஸ் அ ஃபேமிலி மீட்டிங், தட்ஸ் ஆல். இந்த படம் ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் வெற்றி படமாக 100வது நாளாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. ஏன்னா ஜெய் ஆகாஷ் என்ன படம் எடுத்துட்டுருக்காருன்னு எனக்கே தெரியல. ஏய், முதல்ல என்ன ஆக்சுவலாக சென்னை டு பேங்காக் படத்துக்காக தான் கூப்பிட்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இன்னொரு பூஜை இருக்கு வந்துருங்க அப்படின்னாரு. ஏற்கனவே போட்ட படத்துக்கு திருப்பி என்ன பூஜை அப்படின்னு பார்த்தா அங்கே நானும் பொறுக்கி தான் அப்படின்னு ஒரு படம். அது முடிச்சு அது போயிட்டு அப்படின்னா அடுத்து திருப்பியும் பார்த்தா 2 நாள் ஒரு டேட்டு வந்துருங்க என்ன சென்னை டு பேங்காக், இல்லை இது வேற என்ன தனையன் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து பார்க்குறேன் லுங்கி ராஜான்னு ஒன்று பண்ணிட்டுருக்காரான், அடுத்த படம் வந்து நம்ம பையங்கிறார். வரிசையாக ஏதோ மில்லில் வேலை செய்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கார் அவர். ஸோ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரைட், நான் சென்னை டு பேங்காக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த படம் நடித்ததுக்கப்புறம் வெளியே சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் கேலி கிண்டலுக்கு ஆளாகிறதுக்கு முடியல சார். என்ன என்ன சார் பேங்காங்கா, என்ன பேங்காக் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். தெரியும் சார் எங்களுக்கு, பணம் மரத்துக்கு நின்று பாலை குடித்தா கூட ஒருவே நம்ப மாட்டேங்கிறேன் சார். 5 நாள் போயிருக்கேன், 5×24 120 மணி நேரம். தூங்குற ஒரு 30 மணி நேரம் போக 87 மணி நேரம் என்னை வச்சு படம் எடுத்திருக்காரு. கடைசி ஒரு 2 மணி நேரம் வேணால் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னாரு. அந்த தெரு வழியாக ஓடி வந்தேன் அவ்வளோதான், ஒன்றுமே பார்க்கல சார். அந்த வருத்தத்திலேயே இருக்கேன் நான். இப்படியா ஒருத்தன் வச்சு வேலை வாங்குறது? இந்த படத்தில் ஆக்சுவலாக அவர் ஹீரோ, அவர் 60 சீன் வராரு, நான் வந்து 217 சீனில் வரேன். அந்த அளவுக்கு எந்த படத்தில் நடித்தேன், முதல் இந்த படத்தில் மட்டும்தான் நடித்தேன், அந்த அளவுக்கு 8 படத்துக்கு தேவையானதை இப்போ எடுத்துட்டாரான்னு எனக்கு புரியல. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் சென்னை டு பேங்காக் ஒரு மாதிரியான ஒரு படமாக வந்திருக்கு. ஏன்னா நான் இருக்கேன், பவர் ஸ்டார் இருக்காரு, யோகி பாபு இருக்காரு, கும்கி அஸ்வின் இருக்காங்க, கலகலப்புக்கு நாங்கள் இருக்கோம், கிளுகிழப்புக்கு மேலே இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இருட்டு அறையில் முறத்து கொடுத்தா நெருங்கியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ண படம் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஏன்னா த்ரூட் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு ஜெய் ஆகாஷ். அதுக்கு மிகப்பெரிய நன்றி ஜெய் ஆகாஷுக்கும் இயக்குனர் சந்தோஷுக்கும். ரொம்ப 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 சந்தோஷம். அதாவது அவ்வளோ திருப்திகரமாக டப்பிங்கில் போகும்போதெல்லாம் அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க அதுன்னு அவர் தொடர்ந்து என்னை ஜெய் ஆகாஷ் என்னை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார்.
அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தது. மொத்த கிரெடிட் கோஸ்ட் அவர் தான். இதான் சுச்சுவேஷன், இதான் சீன் அப்படின்னு சொல்லிடுவார், நம்மளாக ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்தால் பண்ணுவார். பட்டு அவர் வந்து ஒன் மேன் ஷோனா அது ஜெய் ஆகாஷ் தான் சொன்னோம். ஒரு பக்கம் எல்லாருக்கும் என்னென்ன பேமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்து, அடுத்து லொக்கேஷன் பார்க்குறது, எல்லா டிக்கெட் போட்டு கொடுக்குறது, போகிறது எல்லாத்தையுமே அவரே பண்ணிகிட்டே இருக்கிறார். இதுக்கு நடுவில் ஜெய் ஆகாஷா சார் இது மாதிரி நான் டெவலப் பண்ணியிருக்கேன், இதை சொல்லுங்கள், நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னா அந்த டைலாக்கை மெமரி பண்ணிட்டு நான் மறந்துடுவேன், அவர் எனக்கு ஞாபகப்படுத்துவார் நீங்கள் அந்த டைலாக் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி. இது எப்படி இவரால் முடியுது? இத்தனை ப்ரெஷருக்கு நடுவில் ஒரு மனுஷன் என்ன இன்வால்மெண்ட்டு, எவ்வளோ ஒரு பேஷன் இருந்தால் அந்த சினிமாவை இப்படி ஒரு நேசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஜெய் ஆகாஷை நான் பார்க்குறேன். ரொம்ப அடுத்த படம் ஏதோ லுங்கி ராஜாங்கிறாரு, மறந்துட்டார் போல இருக்கு என்ன. ஓகே, அது தேவையான அளவு ஏழு படத்துக்கு ஆல்ரெடி நடித்து வச்சுருந்தா அவர் எப்படி திருப்பி கூப்பிடுவார்? அடுத்து மறக்காமல் நம்ம பையனை கூப்பிடுறீங்க. ஜெய் ஆகாஷ் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நான் நிற்பேன். அந்தளவுக்கு ஜெய் ஆகாஷ் மேலே எனக்கு ஒரு அவ்வளவு அதீத மதிப்பு. ஏன்னா அவர் காலத்தில் அவரோட வந்த ஹீரோக்கள் இன்றைக்கி இல்லை ஃபீல்டில். இன்றைக்கும் இருந்து தனக்கு என்ன மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சு, தெலுங்கில் என்ன இருக்குது, தமிழில் என்ன இருக்குது, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தனக்கு எவ்வளோ ரூபாவில் படம் எடுத்தால் ப்ரொடியூசரும் லாபம் அடைவார், தானும் லாபம் அடைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோட படம் எடுத்துட்டுருக்கிற ஒரு ஹீரோ விழாமல் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் ஜெய் ஆகாஷுக்கு இருக்குது. நல்ல மனசு. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த படத்தில் சென்னை டு பேங்காக் நடித்த படத்தில் இருக்கிற சில பேர் வந்திருக்காங்க. ஆனால் லுங்கி ராஜாவில் நடித்தவங்க வந்திருக்காங்க, ஏற்கனவே தனையனில் நடித்தவங்க வந்திருக்காங்க, எல்லாம் அவருடைய அன்புக்காக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்காரு. தானும் நின்று கொண்டு தன்னுடைய நிழலில் பல பேரையும் நிற்க வைத்து கொண்டிருக்கிற இந்த பெரிய ஒரு நல்ல மனசுக்கே இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பட் பார்க்குறவங்களுக்கு தான் இது சென்னை டு பேங்காக் அப்படின்னா ஒரு ஜாலியான படமாக இருக்கும், அவருக்கும் இருக்கும். பட் என்னை பொறுத்த மட்டும் இது வந்து சென்னை டு சபரிமலை மாதிரி தான். அப்படி ஒரு உடச்சி தள்ளிட்டு வந்திருக்கேன் இந்த படத்தில், எதுவுமே பார்க்காம வந்திருக்கேன் சார் சென்னை பேங்காக் போய். அந்த பாவம் சும்மா விடாது உங்களை. ஓகே, இப்படியா ஒருத்தனை சக்க புழி புழிஞ்சு அனுப்பிச்சு விடுப்பாரு தொடர்ந்து சார். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து ஒரு இறங்கி சார் எங்கே சார் லொக்கேஷன் எடுங்க, அப்படியே ரெடியாக இருங்க, டக்குன்னு மேக்கப் போட்டு அப்படியே வந்துருங்க சார், இன்னும் பல்லு தைக்கலாம், சும்மா வாங்க பல்லு தைக்காதெல்லாம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்லேருந்தே சீன் சார். அப்படியே காரில் உட்காருங்க, தோணதை பேசுங்க, வந்ததை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு எடிட்டிங் மைண்டில் இருக்குது, சீன் மைண்டில் இருக்குது, எனக்கு தான் என்ன கதையனே மைண்டில் இல்லை, ஏதோ நடிச்சுட்டு வந்துட்டேன் பட் நல்லா இருக்குன்றாங்க, அதான் புரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நடிச்சிருக்கேன். இந்த விழாவினுடைய நாயகன் யுகே முரளி சார், அவரோட மிகப்பெரிய ஒரு இடம் கிடைத்து, இசையில் ஒரு மிகப்பெரிய அவருக்கான அந்தஸ்து கிடச்சி, இந்த சினிமா உலகத்தில் அவரோட பேரும் நிலைத்திருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய் ஆகாஷ் மற்றும் அதனுடைய டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். இந்த டீமுக்கு ஒரு உங்களோட ஆதரவை தாங்க. ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு நான் நடித்த படம், உங்களுக்கும் இது நல்ல ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எனக்கும் இந்த படம் ஓடும் பட்சத்தில் எனக்கு பெரிய லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பெஷல் ட்ரிப் கூட்டு போகிறோம் பெங்களூருக்கு. ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. இது வரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.